ஒன்று சாதனை. சிங்கம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம் ஒண்ணும் நல்லா தெரியும். ரசி கண்ணு நீ நான் இருக்கா வயிறு பிள்ளை வாடா வாடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பு நண்பர்கள் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் முதல் கன்னிடாக் வந்து 2013 பார்த்தேன் ஒரு வீட்டில், சரிங்களா? அதான் இப்போ வந்துட்டு மானாவாரியாக கிடைக்கிது கன்னிநாயி. 2013 வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி மவுண்ட் ரோடில் பார்த்தேன். மவுண்ட் ரோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 வருஷமாக ஒருத்தர் வந்து வீட்டில் கன்னிநாயி வச்சுருக்காரு. அதான் ப்ரீடிங் பர்பஸ்க்காக கிடையாது, அவங்களோட பேஷனுக்காக வச்சுருக்காரு. இந்திய வம்சாவளி சார்ந்த ஒரு வேட்டை நாயின்ற ஒரு காரணத்தினால கன்னிநாயி வச்சுருக்காரு. இன்னொன்று, ஒரு கிராஸ் ப்ரீட் டாக் வந்துட்டு 17.5 வருஷம் இருந்துச்சு அதே நபர்கிட்ட. அதோட இறப்பில் தான் அவரோட நட்பு எனக்கு கிடச்சிது. இந்த இதில் வந்து இந்த தளத்தில் வந்துட்டு கன்னிநாய் சார்ந்து 1008 இன்டர்வியூஸ் இருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ. நான் பேசிக்காக வந்து யார் இடத்துலையும் போயிட்டு நான் வந்து இன்டர்வியூலாம் கேட்க மாட்டேன். நம்மளோட சேனலில் வந்துட்டு இவரோட நினைவலைகள் வேணுன்ற ஒரே ரீசனுக்காகவே வந்து இவர் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு காலையிலேருந்து 6 மணிலேருந்து வாசலில் உட்காந்துருந்தேன், இப்போ தான் வந்தார், பிடிச்சாச்சு. வணக்கத்தா. வணக்கம் 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 வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் நாய் வச்சுருக்கீங்க? எனக்கு நான் ஆக்சுவலாக 8 வயசுலேருந்து என்கிட்ட நாய் இருக்குது. ஓகேங்க. முதல்ல என்னுடைய நாய் இருந்தது ஒரு ஜெர்மன் ஷெப்போர்ட் தான் வச்சுட்டு இருந்தேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட என் பொண்ணு கேட்டதுனால ஒரு நாய் அடாப்ட் பண்ண, இதான் நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல 17 வருஷம் இருந்த, 17 வருஷம் இருந்த நாய். டாக் பேர் என்னங்க? அந்த டாக் பேர் வந்து கிளியோபட்ரா. சிரிக்காது எல்லாரும், கிளியோ கிளியோன்னு கூப்பிட்டுருன்றமேன். எனக்கு வந்து நாய் எப்படி எவ்வளோ ஆசை அப்படின்னாக்கா, அதுங்களை எல்லாமே என்னுடைய உடம்புலே அந்த ஆக்சுவலாக அந்த டேட்டஸ்லாம் பாருங்க, டிஎன்ஏ மாதிரி இப்போது அதுங்கெல்லாம் என்னோட. இது வந்து ஜிண்டா. ஆமாம், இது ஜிண்டா, இது ரஸ்டி, இதுக்கு அவனுடைய பையன் ஸ்பைக்கு, அப்புறமா இது வந்து காகுல், இது வந்து ராக்கெட், இது வந்து கேண்டி. ஸோ இன்னும் ஒரு 2 பேர் மேலே வேறு இருக்காங்க. ஆக்சுவலாக டாகோட இமேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இண்டஸ்ட்ல போடுவாங்க, ஆனால் இங்கே இருக்கிறதுல வந்துட்டு ரொம்ப கம்மி, சொற்பந்தான். எனக்கு அவங்க வந்து எனக்கு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. எனக்கு வந்து குடும்பத்தில் ஒருத்தர் அவங்கெல்லாம் என்னை கொடுத்த குடும்பமே அத்தாவுக்கு. ஆமாம், எனக்கு ரொம்ப ஆசை அவங்க மேலே. இதோ இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள், இதுக்கே வயசு 16 ஆகுது. ஆக்சுவலாக அது கன்னி பிரீடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன ஒரு மூடியை முழுங்கிட்டான், மூடி பிளாஸ்டிக் மூடி, பிளாஸ்டிக் மூடியை முழுங்கிட்டான். இவனோட மெடிசன் ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டு, ஒரு கண் பிளைண்டு பார்த்தீங்களா. கன்னியோட ஸ்பெசிஃபிகேஷனு மூடியை முழுங்கின காரணத்தினால இதாகிடுச்சு. அதான் அத்தாவை பார்க்க வந்திருக்கோம். எடிட் பண்ணிப்பீங்களா? அதுக்கு நான் இருக்கேன், அதெல்லாம் சொல்லலாம். சாதாரண கிடையாது, தேனி கோவிந்த். முன்னாடி பிடி கோவிந்த் இல்லை, தேனி கோவிந்த். சரித்திர பின்னணி, இவங்க வந்து இப்போ வச்சுட்டு இருக்கிற நாய் வளர்க்குறாங்க, இந்த கன்னியோ அந்த சிப்பிப்பறையோ வளர்க்குறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. ஏன் சொல்லாதீங்க. நீங்கள் எந்த வருஷத்தை கன்னி முத முத வாங்கினீங்க? நான் வாங்கினது வந்து 2006. ஓகே ஓகே. 6 லேருந்து 7 அந்த எண்டில் அந்த டைமில் வாங்குறேன். எப்படி கன்னின் ஒரு ப்ரீடு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார்? அது ஏன் கேட்குறீங்க? நான் மதுரையிலேருந்து குஜிலம்பாறையில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அப்புறமா நான் மதுரையில் போயிட்டு வருவோம் ஒர்க் விஷயமா. நான் அப்போ போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி கன்னி சிப்பிப்பாறை நாய்கள்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது, அதனால் குட்டிங்களை நீங்கள் அழகாக போடணுன்னாக்கா சொல்லுங்கள், நாங்கள்
தரிச்சு தரோம் காமிச்சு தரோம் அப்படின்னாங்க. இந்த டைம்ல நான் போய் கேட்குறேன், அப்போ அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நாங்கள் போயிட்டு அந்த ஃப்ரெண்டு யார் சொன்னாரோ அவரை போய் பார்த்து சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே இல்லைங்க என்கிட்ட, நான் வாங்கி தரேன், இன்னொரு இடத்துல இருக்குன்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி குத்தாலம் போகிற ரோட்டில் ராஜபாளையம் தாண்டி போகிறோம் நாங்கள். போனால் அந்த வில்லேஜ் ஒன்றத்தில் வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், வில்லேஜ் தலைவர், அவர் பேர் என்ன சொல்லுவாங்க, இது பஞ்சாயத்து தலைவர் அவர். அவர்கிட்ட நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு கேட்டு கேள்விப்பட்டு அவங்ககிட்ட போயிட்டு நான் பேசினேன், இந்த மாதிரி குட்டி கொடுங்கய்யா, நான் குட்டி நாய் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு. அவர் என்கிட்ட ஒன்றும் இல்லை, பஞ்சாயத்தில் 1000 ரூபா கட்டுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு குட்டி தர வைக்கிறேன். நான் மதுரையில் வந்துட்டு ஒர்க் போயிட்டு இருக்கிறேன்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு நான் 3 வருஷம் அலைய விட்டார் மனுஷன், ஒரு பப்பிக்கு ஒரு குட்டிக்காக. அதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் அவங்க ஊரில் ஏதோ கலாட்ட ஆகிட்டு அவர் வந்து வெட்டியே போட்டாங்க. அப்புறமா அந்த உபதாரர் அவர் கூட இருந்தவர் தொத்துரு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த வாரம் இந்த 2-3 நாளில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு குட்டி எடுத்து தரேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அந்த குழந்தை காட்டினா நீங்கள் உங்களோட நாயே கிடையாது, கிடையவே கிடையாது. அந்த மனுஷன் அன்றைக்கி ஃபோன் பண்ணலைன்னாக்கா, என் ஃப்ரெண்ட் அன்றைக்கி ஃபோன் எடுக்கலைனாக்கா, கன்னி நாயன்றது சென்னை சிட்டிக்கு வந்திருக்காரு. அவங்க வம்சாவளியெல்லாம் அவங்களை தேடிட்டு இருக்காங்கம்மா. அப்படிதான் வந்தது நீங்கள் குட்டிங்க. இன்னொன்று என்னென்ன, சிப்பிப்பாறை, என்னுடைய பெரிய சிப்பிப்பாறை ஒன்று இருக்குது, மேலே படுத்துனாங்க, உடம்பு சரியில்லாமல் படுத்துனாங்க, அவனை எடுத்துக்கணும் ஃபோட்டோ. அவன் வந்து 16 இயர்ஸ், இப்போ இதுக்கு மாதிரி அவனும் 16, ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் எடுத்துகிட்டு வந்தான். அவனும் வந்து சிப்பிப்பாறை என்னுடைய பிளட்டு டொனேட் பண்ணுறான் ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வெட்டினரி காலேஜில். அப்போ வெட்டினரி காலேஜில் அந்த நாய் என் கண் முன்னாடி பார்க்குறேன், டொனேட் வாங்கி கொஞ்ச நேரத்தில் அவங்க டிரான்ஸ்மிஷன் பண்ணுறாங்க. அந்த குட்டி லிட்ரலாக படுத்து நிறுத்த குட்டி ஒரு மேஜிக் நடந்த மாதிரி எழுந்து நின்றுச்சு அந்த குட்டி. அப்போ ஒரு பிளட் பேங்க் ஆஃபீஸர் அவர் அங்கே இன்சார்ஜாக இருக்கிறவர் அவர் வந்து அவரே சர்ப்ரைஸ் ஆனார், இது எப்படி, இது என்ன என்ன இவங்களுடைய ப்ரீடுன்னு அவர் கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க இது பேர் சிப்பிப்பாரு அப்படின்னு சொல்கிற பிறகு அவர் வந்து அந்த ப்ரீடை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா இவருடைய ரஸ்டினுடைய பிளட்டை வச்சு சிப்பிப்பாறைங்கெல்லாம் யூனிவர்சல் டோனர்னு கண்டுபிடிச்சாங்க. யூனிவர்சல் டோனர்னு அந்த நாய் ஜாதியில் வர்றவங்க எந்த நாய்க்கு வேணால் அவங்க வந்து யூனிவர்சலாக கொடுக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவனை ரஸ்டியை வந்து ரெக்கக்னைஸே பண்ணாங்க. வெட்டினரி காலேஜில் டன்வாஸில் வந்து அவனுக்கு நம்ம காலேஜ் டீன் வந்து அவனுக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணார், அவனுக்கு மாலாலையும் மரியாதைலாம் செஞ்சாங்க. அது மாதிரியான ரஸ்டி அவனை பார்க்கணும். நீங்கள் மேலே சொல்லி பாருங்க. டேய் ரஷ்டி மௌனே, ஒண்ணுல ஒண்ணுடா கண்ணுக்கு ஒண்ணு இல்லைங்க. கேமரா வந்து ஒழுங்கா திரும்பி கேமரா போட்டோ எடுக்க காட்டு, சுத்தமா போட்டோ எடுக்க முடியாது. பொண்ணுக்கு வந்து வந்தீங்க போல போருங்க ரஷ்டி கண்ணே. இது வந்து நம்ம பார்வோ சர்வேயரும் நான் காப்பாற்றி கொடுத்த டாக்கு, பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னை பார்த்துன்னு ஓடுறேன் பார்த்தீங்களா? இன்றும் என் 6 ராக்கெட், இந்த ராக்கெட் வந்து சாதாரண ஆள் கிடையாது. டேய் இங்கே வாடா, முப்பத்தி 35-37 பேசிட்டு இருக்கிறாங்க என்ன இது.